வச்சிருக்கீங்க? உங்க அப்பா வந்துட்டாரா? அவர் கிடக்குறார். நீங்க வந்து உள்ள இருங்க. டேய் என்னச்சு போறா? டேய் நீங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? யார ஸ்கூலுக்கு போல? செப்புரா யார ஸ்கூலுக்கு போல? தலவலி. தலவலியா? இக்கட சூடுறா. தலக்காய் நோப்பின்னு தெலுங்குல செப்பு. தெலுங்குல செப்பு முடியாது, தமிழ் தான் செப்பு. ஒரே நானா தெலுங்கு வாடுறா? எங்க அம்மா தமிழ் தானே, நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமேல் என்கிட்ட பேசாத, அம்மா கடையில் இருக்கு, அங்க போய் பேசிக்கோ. பாபா இப்ப வந்தீங்க, உள்ள போய் காஃபி சாப்பிடுங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எங்க ஒரு டஜன் போதுமா இல்ல ரெண்டு டஜன் தரட்டுமா? ஐயோ அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. சின்ன பாப்பா இக்கடா. பாபா பிஸியா இருக்கேன் பாபா. நான் கூப்பிடுறேன்ல வா. சரிங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். இத பார், நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில வந்திருக்கீங்க. டா வேத்துறதா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? நான் எதா இருக்கீங்க, காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீ சாலை சீரியஸுக்கு மாட்டா எடுத்து. நான் இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சிச்சிச்சி நீ நெருப்பாச்ச, அவ்வளவு சீக்கிரம் உன்னை ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன், யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சல இப்படி நீட்டுறேன். சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம், இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. தமிழர் பிடிங்க பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேற பதக்கம் கொடுக்குறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல அது ஒரு அஞ்சாறு கிடைக்க வேண்டியது, எல்லாமே மயிரிலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துறேன். இதே வீதியில நாலஞ்சு போலீஸ்காரங்க இருக்காங்க, நாளைக்கு அவங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வெறுங்கைய வீசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் அஞ்சாறு வருஷமா ஆணை அடிச்ச மாதிரி இருக்காரு, ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு என்ன குத்தி காட்டாளுங்க, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்துதான் இருக்கும். யாருக்கும் எந்த பதில சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்க நீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்க. போய் போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறியான்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா, பாவி நான் கேட்காம போயிட்டேன். அய்யோ ஏன் நீ சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழிச்சு வாய்த்தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனா யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வரல. என் புருஷ கால் தூசுக்கு வருவான் உன் புருஷன் நீ ஒவ்வொரு தட்டி அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணம் பெடுத்துடா. அசல் நீ கேந்தல் இது கமெண்ட் உண்டு. நான் இந்த வீட்டு மருமகம், எது பேசணும் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசியில நீயும் நானும் உன் கொண்டாட்டி மூணு பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும். வீட்ல மத்த செலவே இல்லையா? அதுக்கும் இவ வாசல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கா. எதிர் வீட்டுக்காரர் ஒண்ணு மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே, அவருக்கு மூணு ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டி தானே? அது கூட சாமத்தியல பாக்கெட் எடுக்கற பெருசா. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீர பதம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டாங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை ஒட்டு திட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சு என்ன கடை பத்தி பேசாதே, வாய் முடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. கொஞ்சம் இருங்கயா வீராசாமி வரட்டும். ஐயா எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான், இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடர் அணிங்க, அவன் இருக்கிறது ஒண்ணுதான் அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்கயா, நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயனை. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான், போலீஸ் வந்துன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுனா போவீங்களா? இதே வீராசாமின்னா எழுச்சவாயன், நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடிகள் தாக்கும் போது நாம சுத்தி உழைச்சி பிடிச்சிடலாம்ல? கரெக்டுங்க, எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா டியூட்டிக்கு போகலையேடா? லோப்ரா மாட்டாடுச்சு, டியூட்டிக்கு போறேன்னு போனே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு போற வரமாட்டான்னு சொல்லிரு. என்ன
என்ன பாப்பு? இன்னிலே நீங்க சபிச்சது கிடையாது. ஐயோ, வேலை போயிருச்சா? அஞ்சலையா? ஐயோ, அதில்ல பாவா. இன்னிலே நீங்க ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம் இன்ஸ்பெக்டர். ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரான்ச் கிரைம்னா அது சப் இன்ஸ்பெக்டரோட கீழ இல்லையே? இல்ல இல்ல, ஃபீல்ட் ஆபீசர் மாதிரி. அப்படியா? இனிமே நீங்க காக்கிரஸே போட வேண்டாம். கோட்ட சூட் போட்டுட்டு டிம்மா ஆபீசர் மாதிரி போலாம். நிஜமா சின்ன பாப்பா? இது ஆர்டர் பாவா? இல்ல, உன் அளவுக்கு நான் இங்கிலீஷ் வராது. நீ சொன்ன சரிதான். அஞ்சு நேரே, நீ மலை, நான் மடு, நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அஞ்சனேயா. பாவா, என்ன பாவா, இந்த நேரத்துல பஜனை படிக்கிட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு உனக்கு இது பண்ணனு போல இருக்கு. எனக்கு ஒன்னு பண்ணுவோமா, ரூம் குள்ள போலாமா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேயே, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அது சரி, ஆனா கல்யாணமானதுல இருந்து இதே ரூம், இதே கட்டில், இதே பெட், போர் அடிக்குது பாவா. அது வாஸ்தவம் தான் சின்ன பாப்பு, ஆனா வீராசாமிக்கு வசதி அவ்வளவுதானே? நான் செலவு பத்தி கவலைப்பட போறது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து தர போறேன். சாரி பாவா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னேனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வரேன். என்ன பாவா, ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, கண்ணாடி வேற கால, ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன், ஜீப்ல வந்ததுனால தலை கலஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சரி வாங்க ரூமுக்கு போ. சரி சரி, கோச்சுக்கு வேணாம், ரூமுக்கு வேணாம், மத்தியானம் போலாம். இப்ப வந்தது வந்துட்டீங்க, நான் உங்களுக்காக ஆசையா புட்டு சுட்டு வச்சுக்க, அதாவது சாப்பிட்டு போங்களா? இத பாரு, இந்த புட்டு சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போக விடல, எங்கிட்ட அடி வாங்குவ. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூஸ்வலா எனக்குதான் கோவம் வரும், நான் தான் எதையாவது எடுத்து பேசுவேன். இன்னைக்கு நீங்க ரெண்டு வாட்டி கை வாங்கிட்டீங்க, என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன், தயவு செய்து புரிஞ்சு நடந்து புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாவா புட்டு? டாப் புட்டு விஷயத்துல உன் கைப்புக்கும் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் தாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்போ. நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க சின்ன பாப்பு? என்ன சொல்ற, கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்டு வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடுக்கிற அளவுக்குள்ள வாங்குனீங்க. அதே மீறி நான் போஸ் பண்ணி சின்ன பீஸ் பாயில வச்ச. அய்யய்யோ, அதுக்கு நீங்க சுட்டு இருக்கிற மாதிரில பாத்தீங்க. அய்யய்யோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கும் சண்டை, அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த. உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க, இதுக்கு முன்னால வேற கோட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துனாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடிச்சு வாய மூடு, ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்கபாய் கதையில சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல நான் உளறிட்டேன், அதுக்காக அதையே நீயே நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி, அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராசிக்கல், அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்க, என் பையன் எவனை பார்த்து அப்பாங்கிறேன்?
உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு நான் ரெண்டு அப்பான்னு சொல்றேன். வேறொரு
வித்தியாசமான வேஷம். எக்கடிக்கெண்டு போயவரா, எந்த சேப்பு நாயனம்மா நாயனம்மா நான் செங்கு போட்டு போய் உதவே வாடகாது. ஒரே தண்டி நீ மனவள வச்சேஸ்தாடுமா. வீடு வந்து சரிங்க போ. நான் உனக்கு லாலிபப் வாங்கிட்டு வரேன் போ. சரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர போடா. சரி பையன் உங்களை பார்த்து அதிர்ச்சி அடையறா. அதான் எனக்கு புரியல. என்ன குழந்தை ரெண்டு அப்பாங்குது? குழந்தை அநேகமா போய் சொல்லாது. ஆமா ஆமா, இதுல ஏதோ விவகாரம் இருக்குது. கேட்டி அடி, நேரத்துக்கு ஒரு துணி மாத்திக்கிட்டு இப்படி சிரிப்பு கட்டினியே, இப்ப எல்லாம் என்ன பேசுறேன்னு பாரு. இன்னைக்கு சொல்ல போறேன். இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலையே உட்காந்துருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு, நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினல புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்ட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கம் ஆன் கம் ஆன். என்ன? நான் உங்க பாபாவை என்னமோ நினைச்சிருந்தேன், ஆனா ஃபைட் நான் ஃபைட், அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாபா ரொம்ப முரட்டுத்தனமான கார. என்னது? என் பாபா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. இருங்க இருங்க இருங்க. என்ன? இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாபா வினா ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. ரெண்டு நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகுறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்தவேத்திலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒன்னு சுட்டு வச்சிருக்கேன், உடனே உன சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்கதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையல் கட்டுக்கு போய் மிளகா தூள் எடுத்து போற. கேயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தின, அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போன, இன்னைக்கு சைட்ட அடிக்கிற, இன்னைக்கு தான் அடிச்சது. வரட்டும், மிளகா தூள் வரட்டும், பாக்குறேன். இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருடா.
எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா. இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது. அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? அவனை ஏன் முறைக்கிற? சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகமா, கையில கால்தான் இருக்கிறான். அவன் உனக்கு சரி மனுஷனா? இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். இல்ல எங்கிட்ட 50 காசுதான் இருந்தது, அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு. அவன் 1 ரூபா வச்சிருந்தேன், இன்றோல தட்டு முறுக்கு வாங்கிட்டு, அதனாலதான் அவன் கூட போனேன். தப்பா இது? வாங்க கவுண்டர். என்னடா காலையனா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பட்ட கிட்ட எல்லாம் பலமா இருக்கு? அடுத்த பல வரைக்கும் போயிட்டு வந்தேன். இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே. அண்ணனுக்கு இப்பதான் பொழுது முடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோராலையும் அடிக்கணும்டா. உடப்பா சின்ன பையன் தானே. என்னங்க சின்ன பையன்? சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசாரணை கிழமையாச்சு. இன்னைக்கு என்ன கோயிலு? ஞானிக்கு ஆதரா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடைய திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. என்னடா காரியனா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தாண்டா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட 2 காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னது கடைய மாத்த போறியா? அட காலிடா, கண்ணடிச்சா வராத பொம்பள கைய புடிச்சுட்டா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட பேந்து பேந்து முழிக்கிறியா? அட கண்ணடிச்சா வராத பொம்பள கைய புடிச்சுட்டா மட்டும் வந்துடவா போற? இல்லையா உனக்கு என்ன வேலை சொன்னேன்? ஏயா உனக்கு ஒழுங்கா வேலை செய்ய முடியாதா? இது கவுண்டர் தாங்க மருந்து மரம் தின்னு கொடுத்தாரு. கவுண்டர் இந்தாங்க தின்னு. திருநீரா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா. என்ன டே காத்தவராயா? அட எங்க அந்த பித்தாளங்கஸ்தான காணும், ராயர்லயும் காணும். இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல. பேசுறா நீ ஒரே அற, காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காத ஐயா, அது எப்படி கிடைக்கும்னு? பிச்சை சோத்திரி எச்சை சோரா இருக்கு, ஏன் பொழப்பு? இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தான திருடி இருக்கான். ஏடா நீ கடை விட்டு எங்கடா போன? நீயா? நீ பேச மாட்டியே, யாராரு குடும்பத்தை அழிக்க தெரியறியோ? அட அறிவு கட்ட தரமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம் பழம் வாங்கின? பேசுறா நீ பேச மாட்டேன்னு வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது.
மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும். மறுவாதியா ஒதுங்கி போயிரு. ஏய், சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா. சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல. என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் புடிங்க, அம்மா புடிங்க, ஐயா புடிங்க, விடாதீங்க, அம்மா தண்ணி புடிங்க, அம்மா விடாதீங்க. போற சார், போய் மடமடன் வேலையை பாரு. டீ குடிக்கணும். டீ இங்க டீ. என் நேரம்டா இது. இந்த மகராசனா போய் குடி. ஏண்டா நிக்கிற, 15 வயசு தான டீ? ஓ, நீ புகை போடுற மாஸ்டர் ஆச்சே. இந்தா அங்கேயே மரவா நின்று புகை போட்டு வந்துரு. இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்கு தான் மூஞ்சு கப்புன்னு புகையை விட்டான், திருப்பி அவனைய கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கிறிய. ஆமா, இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுவுறது அதே கை தான், காசுன்றது அதே கை தான். நோம்பி நாள் புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரோசா, என்ன டீல? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு, ஒரு பெரிய மனுஷ பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத, இத கரெக்டா கவனி. சிரிப்பு சாப்பாடு கொண்டு போனோம், அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு? எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்ல, அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு. நீ வெளியில போயிரு, யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு. பைசாவே தரேன், ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி, போலாம்.
மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்புல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்கோட போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாமே நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அறையாத்து பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தாடா. 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய் காணாம். ஏடா அழகப்பா, நீ தானும் பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வர்றேன். நீ தானே மத்தியானத்துல வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டேல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கிய, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தலாட்டம். அவன் மேல ஏயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவரு ஏது காசுங்கிற, அன்னாடு வீட்டுல இவரு திருடிட்டு போயிருந்த கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடிக்காதுடா. ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா புகையுது சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய் காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேர போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிற, என் பேர போடச்சுன்னதுக்கு மாட்டின்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? இன்னாருடைய மகன் வீரமுத்துக்கு அவனுடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதான்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எதுக்கு தான் விட. என்னடா பேருந்து எழுதி கிளிக்கிற, அடுத்த நேரம் போட போறியா இல்லையாடா? அடடா எங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா? சரோஜா, அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்களாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்ட சத்தம் கேட்கும், யாருன்னு கேப்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா. ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான், பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறான். லட்சுமியுடைய அக்கா யாரு? பூதேவி இல்ல, பூதேவி வீட்டுக்கோல போதா விளக்குமா? பழனிசாமி, யோ பழனிசாமி குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்ட என்ன வஞ்சனையா? நீ வேணா டிராயர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா? என்கிட்ட இல்ல டெய்லர், பெசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா, ஓர அடிக்கிறதீங்க ஆனா ஒட்டு போடுறதீங்க ஆனா, இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா? டேய் ஆறுமுகம் எழுந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ இருட்ட இல்ல டெய்லர் இல்ல. அடைஞ்ச மோர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க, நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க, எழுந்திரிய மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு போயா, தேண்டா உட்காருங்க, போயா போட போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயையோ அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே, எங்கெங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தம் தானே. சரிங்க அப்ப வர இருங்க, கொண்டாங்க
வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க, பெல்ட்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வாங்க. சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டேய் ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம், ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணும்? அட, நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள் விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாக்கு போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல, விடுங்க, நடத்துறேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய், கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க. ஏய், நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கட்டு போயிடும். புளூ நூல் வந்தோடனே தச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. எட்டாள் வேலைய சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடும். எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு, போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார், பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும்தான் தச்சு கொடுப்பேன். சந்தோஷம் ஒண்ணும் இல்ல. இல்ல, ஆறு மணிக்கு தான் தண்ணி வரும், அஞ்சு மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல, தண்ணி வர நேரமாகும், குடத்தை இங்க வச்சிட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சிட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி, அப்புறமா வர. இப்படி ஒரு கூத்துங்க நடக்குதா? அந்த புள்ளங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி திரிக்கிறன்னு நினைக்கிறியா? ஏண்டா ஆறு மணிக்கு தண்ணி வர்றதுக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததான் நான் கேக்குறேன். ஏண்டா
அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட. யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பி வேற சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டான்டா. இரு இரு, நீ ரவ் பண்றது ஊரைச்சு தர்றது எல்லாம் பொம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறேன். நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தே நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன், பாயை எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன், காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே, வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன் அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன மோத்த பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா, இது காஜாடுற, சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். பாதி சாப்பிடுறது? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற, ஆத்து தண்ணிய ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சார் சொன்னாரு, தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பணுங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னுதான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கலையரங்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற, அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100 150 நேரத்துல ஆக்கிட்டு கொடுத்துருக்குது. அடே அப்பா, என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் ஏஜமா, பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேச ஐயா, இன்னார் நாலு ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நினைக்கிற பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி பிடி, அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சு தெரியுமல்ல, இதே மாதிரி செய்யணும். பொண்ணா இங்க நில்லு. அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசிங்க. இங்க செய்யுங்க பாக்கலாம். அப்பாவும் பிள்ளையும் பழையபடி தகராறா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல.
சும்மா தமாசனிட்டு இருந்த தமாச. நல்ல வேலை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்துடலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். ரோஜா, பணம் என்ன பெரிய பணம், 30 ரூபாயெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமான அலுவற? ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா 50 ரூபா பணம் கொடுப்பாளோ, அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டுக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகு கேடா. ஏண்டா 6000 நூல் சம்பாதிச்ச காசு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பன். நான் தெரியாம தான்டா செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்ட? அடே, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்து உடனே எங்க நான் கேட்ட போறனோனு 10 காசு சிகரெட்ட மறைச்சவன்ல நீ. பெத்த விட்டான் நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேயா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய, எதுக்கு நீ சாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும், அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா? சரோசா. என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் 77 குடிச்சிட்டீங்களே, அதுக்கு இல்லைங்க, எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏன்டா 8 முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளிய எங்கேயும் சொல்லிவிடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை கொட்டுறாப்புல பாத்திரம் கழுவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்ன உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க, எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன். போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு,
போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியெங்கையும் தெரிய வேண்டாம். வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாறு. நல்லா இருக்கா சார்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இனிமே வேஷ்டியை கட்டாதீங்க, இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. போங்க சார். அப்பா அழகப்பா, நெசமே நீதானா? திருப்பி கேட்கவா போறாரு? எனக்கு அப்படிதானே? போப்பா, அதெல்லாம் தப்பு. இப்படியா ஆமா, நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க? ஆமா சார், எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது. அதான் வேண்டிய பொண்ணா? இதெல்லாம் உண்டா? யார அந்த பொண்ணு? எத்தனை நாள் பழக்கம்? சிறுசுல இருந்தே பழக்கம். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன். சரி, செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக். நான் போயிட்டு வரேன். சத்தியமா சொல்றேங்க, உங்களை எப்பவும் வெற்றிலே பாத்துட்டு இப்ப இந்த டிரெஸ் உங்களை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? பிரமாதங்க. பிரியப்பட்டான நேற்று கடவே நான் தான் வாங்கி கொடுத்தேன். உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்டு வந்துட்டாரு. சரி, நீ போ சரோஜா. அப்ப நான் வரேங்க. பாத்துட்டீங்களா? போ. யாப்பா, சரோஜா எதுக்குப்பா போய் கூட்டு வந்த? அடே நிசா, ஒரு துணி போட்டா நம்ம ரவ் பண்ற பொண்ணுங்களா பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கத்தானா செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சரோஜாவை கூட்டிட்டு வந்தேன். உண்மையிலேயே சொல்றேன்ப்பா, நான் உனக்கு மகனா பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். எனக்காக நீ எவ்வளவு சப்போர்ட் பண்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆமா, அந்த நாடக ஒத்திகை என்னைக்குன்னு சொன்ன? நாளானிக்கா? ஆமா. இல்ல, நடிகையுடைய அப்பா வருமல்ல.